ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நியூஸ் செவன் பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. ஓகே, நான் என்ன நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் அப்ளாக். இதோ பார்த்தீங்களா, என்ன இது, நிறைய அப்ளாக் வந்திருக்கு, நிறையா யூஸ் பண்ணிட்டோம், அதில் என்ன ஸ்பெஷல் இதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு இப்போயே சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட மொபைல் கொடுக்கும்போது எங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுவாங்களோ, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடுவாங்களோ, அது இதுன்னு நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்போம், அதை பார்த்துருவாங்களோன்னு அந்த பயத்திலே நம்ம கொடுப்போம். அப்படியும் பாஸ்வேர்டு வச்சு நிறைய போட்டு கொடுத்துருப்போம். அவங்க நினைப்பாங்க, ஓ இவன் நம்மக்கிட்ட மறைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டானா, அப்படி இப்படின்னு சில சங்கடங்கள் உருவாகும். ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இந்த சின்ன விஷயத்தில் சங்கடங்கள் உருவாகும். அதை நம்ம எப்படி தடுக்க போகிறோம்? பாஸ்வேர்டு போட்டும் அவங்க பார்க்க முடியாமல் ஓ அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் அந்த சங்கடங்களை அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் அப்ளாக். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒன் செகண்ட், உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் அதை எப்படி டவுன்லோட் பண்ணு பார்த்துக்கோங்க. இதோ ஸ்மார்ட் அப்ளாக், இது தான் அந்த இந்த அப்ளாக். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். டு யூ வாண்ட் டு செட்டப் எஸ் ஷார்ட்கட்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் மறைக்கணும், நான் ப்ளே ஸ்டோர், 360 செக்யூரிட்டி, 3D கேலரி, பாஸ்வேர்டு, ஃப்ராப் கேட்ச் பண்ணணும், இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் சேவும் கொடுத்துட்டேன். பேட்டர்ன், ஒன் செகண்ட், பேட்டர்ன் கொடுத்துருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்துட்டு மெயில் ஐடி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, அப்படி வரலான்னு நீங்கள் உங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. எங்கள் டிக்கு, எங்கள் டிக்கு இருக்குது. ஓகே, இப்போது இத்தனை இது பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ அடுத்து சிஸ்டமுக்கு வாங்க. சிஸ்டமுக்கு வந்தோன்னா இந்த இன்ஸ்டால், அன்இன்ஸ்டால், இது எப்பயுமே ஆன்லைன் இருக்கட்டும். நம்மளுக்கு தெரியாமல் அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண நினச்சாலும், இன்ஸ்டால் பண்ண நினச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து இன்கமிங், இன்கமிங் ஆன் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வர ஃபோட்டோ, உங்களுக்கு ஃபோன் கால் எல்லாம் நம்ம யாரும் எடுக்க முடியாது. இப்போ ஏதோ ஹைடு, ஒன் செகண்ட், ஹைட் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, சரிங்களா? இதை நான் டவுன்லோட் பண்ணலை, ஏன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் நேரமாகும், அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அங்கே ஒர்க் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வைஃபை, ப்ளூடூத் இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் யாரும் ஆன் பண்ண முடியாது. இப்போ செட்டிங்ஸ், இங்கே தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். டிலே லாக், 1 மினிட் போதும். அப்புறம் சேஞ்ச் பேட்டர்ன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேறு பேட்டர்ன் வேணும்னாலும். இதில் நீங்கள் முக்கியமாக அந்த சீக்ரெட் என்னென்னு தெரியுமா? இது தாங்க, இதோ சீக்ரெட் டோர். ஒன் செகண்ட், இதோ சீக்ரெட் டோர் இருக்கும் பார்த்தீங்களா, இது தான். இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்மார்ட் அப்ளாக் ஹேஸ் ஸ்டாப்டு அப்படின்னு கேட்குதா. இந்த ஓகேவை டபுள் கிளிக் பண்ணி கண்டினியூவாக ஹோல்டு பண்ணுங்கள். இதோ சீக்ரெட் டோர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போது பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்துட்டு மற்றபடி இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இது மோர் இது தேவையில்லை. ஓகே, எல்லாமே நான் செட்டப் பண்ணிவிட்டு இப்போ செட்டிங், ப்ளே ஸ்டோர், ஃபார்சல், 3D கேலரி. இப்போ பாருங்கள், நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் என்ன வருது. ஓகே ஓகே கொடுத்தோன்னா மெயின் மெனுவுக்கு வந்துடும். அப்புறம் ஃபார் சேட், இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், வெளியே வந்துருச்சா, வெளியே வந்துருச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3D கேலரி, இங்கே 3D கேலரி இங்கே பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி 3D கேலரி ஸ்டாப். இப்போ நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க? ஓ மொபைல் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, ஓ அந்த அப்ளிகேஷன் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, இல்லை அப்படி தானே நினப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த மாதிரி சங்கடங்களை தவிர்க்க முடியும் இல்லையா? நெக்ஸ்ட், இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சிஸ்டம், இந்த செட்டிங்கில் இந்த லாக் ஸ்டேட்டஸ், இது ஆனில் தான் இருக்கணும். ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனால், பிடிக்காதனாலும் கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக ஷேர், லைக் கண்டிப்பாக தேவை. தெரிந்தவற்றை தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. பாய்.